Anderson. உங்க எல்லாரையும் என்னோட குடும்பத்தினரா நான் வந்து எப்போதும் கன்சிடர் பண்றது. ஸோ இந்த நிகழ்வுக்கு எப்போதுமே என்னோட வளர்ச்சியில் அக்கறை கொண்டிருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இணையதள நண்பர்களுக்கும் முதல்வா மாலை வணக்கம். இந்த மேடையில் யாரும் சீஃப் கெஸ்ட்டு செலிப்ரிட்டிஸோ இல்லை வேற ஒரு பெரும்புள்ளியோ நான் கூப்பிடல. ஏன்னா அப்பா அம்மாவோட ஒரு சிறந்த ஒரு சீஃப் கெஸ்ட் யாரும் இருக்க முடியாது. ஸோ எனக்கு அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தோட ஒரு என்னோட கலை உலக இந்த ஒரு பயணத்தில் இது ஒரு புது அடுத்த ஸ்டெப்புன்னு தான் நான் சொல்லணும். ஸோ அதுக்கு அம்மா அப்பா உங்கள் எல்லாரோடைய ஆசீர்வாதமும் எனக்கு தேவை. ஆக்சுவலாக இந்த இன் சினிமாஸ் என்டர்டெயின்மெண்ட் ஐஸ் இந்த நிறுவனம் ஆரம்பிக்க வேண்டிய என்ன கட்டாயம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துச்சு இந்த மாதிரி கிரியேட்டிவ் சைடில் நிறைய பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு நிறுவனம் இது ஆரம்பிக்கிறதுக்கான ரீசன், a lot of young talents அவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த ஒரு நிறுவனம் அமைய வேண்டும். புது நடிகர்கள், புது இயக்குநர்கள், புது மியூசிக் டைரக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரியாக நம்ம வந்து ஒரு என்கரேஜ் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு முயற்சி தான் இந்த ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ரீசன். அது முக்கிய ஒரு காரணம் நம்மளோட ஆடியன்ஸ். ஏன்னா அவங்களோட இப்போ இருக்கிற ஒரு படங்களுக்கு அவங்க கொடுக்குற ஒரு என்கரேஜ்மெண்ட், இப்போ என்னென்ன படங்கள் ஓடிட்டு இருக்குன்னு நம்ம சமீபத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ எப்படி ஒரு ஸ்டார் வேல்யூம் இல்லாத படங்கள் பெரிய லெவலில் இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ்னால ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கப்பட்டு இன்னைக்கு பெரியவுள்ள நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும், ஏன்னா இப்போ நான் வந்து தெலுங்குல டெபியூ பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஒரு படம் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் படம் ஸ்ரீனு வைட்லா சார் டிரெக்ஷனில் ராம் சரணோட ஒரு படம் பண்ணுறேன். ஸோ அதான் என்னோட இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். அதே மாதிரி கன்னடாவில் ஐம் கெட்டிங் லான்ச் வித் புனித் ராஜ்குமார். இந்த ரெண்டு படமும் வந்து சக்கர வியூஹான் ஒரு படம், அங்கே அந்த படம் பேர் வந்து ப்ரூஸ்லி. ஸோ ஆல்மோஸ்ட் தெலுங்கு படம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு ரெண்டு நாள் தான் ஷூட்டிங் இருக்குது. பட் இந்த படம் ஏன்னா சரவணன் சார் நம்மளோட எங்கேயும் எப்போதும் சரவணன் சார் தான் அங்கே டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால கொஞ்சம் பிரேக் ஆச்சு, இப்போ திருப்பி ஆரம்பிச்சு இப்போ ஃபுல் ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போது புனித் சாராக இருக்கட்டும், அங்கே உள்ள எல்லாருமே வந்து நம்ம இண்டஸ்ட்ரியை வந்து பெரிய அளவில் பேசினாங்க நம்ம ஆடியன்ஸை பற்றி. ஏன்னா ஒரு புது முயற்சிக்கு என்கரேஜ் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரினா அது தமிழ் இண்டஸ்ட்ரி தான். ஏன்னா நல்ல நல்ல கதைகள் வருது, புதுசு புதுசாக வரும்போது அதை வந்து படத்தை ஓட வைக்கிறாங்க. எங்கள் இண்டஸ்ட்ரியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை தாண்டி நாங்கள் பண்ணோம்னா படம் ஓட மாட்டேங்குது. ஸோ வி ஆர் ஸ்டக் இன் ஒன் ஃபார்முலா. ஸோ ஐ திங்க் தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் வண்டர்ஃபுல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பட் அது எல்லா கிரெடிட்டும் நம்ம ஆடியன்ஸ், நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு தான் அது போய் சேரும். ஏன்னா புது இயக்குநர்களாக இருக்கட்டும், ஒரு புது முயற்சிக்கு என்றைக்குமே தோல் கொடுத்து உடனே அதை வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு அவங்களே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதில் இமீடியட்டாக உடனே வந்து அது ஒரு ஃப்ளேரப்பாக கொண்டு போய் அது ஆடியன்ஸ் மற்றவங்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த ஒரு முயற்சி என்னோட அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு. ஸோ இது வந்து நிச்சயமாக எனக்கு வந்து இந்த 18 வருட காலம் நான் அந்த சினிமா துறையில் நிறைய கஷ்டங்கள் அண்ட் ஒவ்வொரு படியாக தான் நான் ஏறி வந்திருக்கேன். இந்த எல்லாமே நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ என்னோட வளர்ச்சிக்கு நீங்கள் ஒரு முக்கிய காரணம். ஸோ அந்த விதத்தில் நானும் நிறைய விஷயங்கள் என்ட்ரி ஈஸியாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பயணங்கள் வந்து ரொம்ப நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் அந்த எனக்கு என்னையே என்னால் பிஆர் பண்ண தெரியல. ஸோ அதனால அது சில பேக்ஃபாலாக இருந்திருக்கு. பட் இன்னைக்கு நான் வந்து இந்த நிலையில் ஒரு நல்ல நடிகன். ஏன்னா இப்போ என்ன இருந்தால் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க, என்ன சார் திடீர்னு வில்லன் இதில் நீங்கள் வந்துட்டீங்களே, இனிமேல் நீங்கள் வில்லன் வேடம் தான் பண்ணுறீங்களா? அது கிடையவே கிடையாது. நான் ஒன்றும் ஹீரோவாக நான் வந்து தோற்று போய் இது வில்லனாக பண்ணணும்னு நான் வரல. எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், ஸோ ஒரு நல்ல டைரக்டர் கூட ஒர்க் பண்ணணும்.
சோ அது அந்த ஒரு பிளாட்ஃபார்மா தான் என்ன இருந்தாலும் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த கதாபாத்திரத்தையும் இந்த ஒரு கதாபாத்திரமும் அருண் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரியான ஒரு படமா தான் என்ன இருந்தாலும் எனக்கு அமைஞ்சது. இன்னைக்கு விக்டர் கேரக்டர் பத்தி எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சாங்க. பட் ஏன்னா ஒரு ஹீரோவா என்ன தடையறதாக்க படமே வந்து ஒரு பெரிய அடையாளம் கொடுத்துச்சு. உங்க மத்தியிலும் சரி ஆடியன்ஸ் மத்தியிலும் சரி ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான் நான். ஸோ அதனால நான் வந்து இனிமே வந்து வில்லனா பண்ணுவேன் அதெல்லாம் கிடையாது. ஒரு நடிகர் இப்போ ஹாலிவுட்லயும் சரி பாலிவுட்லயும் சரி அமீர் கானா இருக்கட்டும் ஷாருக் கானா இருக்கட்டும் ஆண்டாய் கேரக்டர்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஜஸ்ட் டு கிவ் அ ஒரு ஒரு இந்த கேரக்டர்ஸும் பண்ண முடியும் ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அது பண்ணுவாங்க. ஸோ தேர்ஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் டைப் காஸ்ட் பண்றதுன்றது ஒரு விஷயம் நான் அதை எடுத்துக்கவே கிடையாது. ஏன்னா ஐ ஹவ் அ லாட் டு ப்ரூவ். என்னோட அடுத்த படம் வா ரிலீஸ் ஆகுது வாடி எங்களோட மாமனார் தயாரிப்பில் ஃபெதர் டச் என்டர்டெயின்மெண்ட்ஸோட படம். ஸோ அது வந்து ஆரம்பி கேட்கலாம் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் வச்சுருக்கீங்களே. பட் அங்கே வந்து நான் ப்ரொடக்ஷன் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் நான் ப்ரொடக்ஷனுக்குள்ளே நான் என்டர் ஆகிறதே இல்லை. ஸோ அது எனக்காக ஆரம்பிக்கப்பட்டது. என்னோட படங்கள் தான் அவங்க தயாரிச்சுட்டு இருந்தாங்க. பட் இந்த நிறுவனம் நான் வந்து என்னோட இஷ்டத்தில் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து கடந்த பாதைகளில் எனக்கு சில டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு அந்த மாதிரியான சஃபர் பண்ணிட்டு இருக்க யங் டேலண்ட்ஸை வந்து மேபி ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த ஒரு இதை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது நிச்சயமாக வந்து யங் டேலண்ட்ஸுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சு அண்ட் இந்த ஒரு இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல் நாங்கள் கதைகள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் கதைகள் கேட்டு இன்னும் நேரோ டவுன் பண்ணி பை நவம்பர் ஐ திங்க் ஐ ஷுட் ஸ்டார்ட் த ப்ரொடக்ஷன். இதெல்லாம் கைகூடி வந்துச்சுன்னா நிச்சயமாக பண்ணுவேன். ஆக்சுவலாக அப்பாவுக்கு வந்து இது நான் சொல்லலை. ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் அப்பாட்ட சொன்னேன் அந்த மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்பா அப்படின்னு. ஸோ என்றைக்குமே வந்து அப்பா எதுக்குமே நோ சொன்னது கிடையாது. கான்ஃபிடென்ஸ் அண்ட் இசட் சரி உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு அப்படின்னாங்க. ஸோ ஐ திங்க் அதுக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்னோடய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்பா வந்து ஆக்சுவலாக 56 வருஷம் ஃபீல்டில் இருந்திருக்காங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் அப்பாட்ட ஆக்சுவலாக நான் சொல்வது உண்டு. எனக்கு ஏன்னா 2-3 முயற்சிகள் அப்பா வந்து எனக்காக நிறைய விஷயங்கள் ஒரு 8 இயர்ஸ் பேக் பண்ணாங்க. அது வந்து சம்டைம்ஸ் மிஸ்ஃபயர் ஆகிருக்கு. பட் அதுக்கப்புறம் அப்பாட்ட சொல்லிட்டப்ப எனக்காக நீங்கள் எதுவும் யார்கிட்டையும் எதுவும் கேட்க வேணாம் நானே அடிச்சு முன்னாடி வந்துடுறேன் அப்படின்னு. ஸோ இட்ஸ் வெரி இன்னசென்ட் எல்லாரையும் நம்புவாங்க. அண்ட் ப்ளஸ் என்னை யூஸ் பண்ணி அதாவது அப்பா நிறைய படங்கள் அப்போ உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 20 படங்கள் 1 வருஷத்துக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்பா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து சார் அவங்க பையனை வச்சு அடுத்தது படம் பண்ணுற சார்னு சொல்லிட்டு அவங்க சம்பளத்தை தான் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் 56 வருஷமாக இருந்திருக்காங்க. இந்த 56 வருஷத்தில் அவர் வந்து சம்பள பிரச்சனையினும் அவருனால ஒரு படம் ரிலீஸ் ஆகணும் ஒரு லேபில் போய் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு காசு கொடுக்கல அப்படின்னு என்றைக்குமே வந்து அப்பா வந்து பண்ணது கிடையாது. நிறைய விட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு நல்ல விஷயம் தான் இன்றைக்கி வந்து இத்தனை வருஷம் என்ன இந்த இண்டஸ்ட்ரியில் கொண்டு வந்து சேர்த்துருக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் சொல்லுவாங்க பெற்றோர்கள் பண்ண இது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சேரும்வாங்க. ஸோ அது வந்து அப்பாவோட அந்த நல்ல ஒரு எண்ணம் என்னையும் இந்த நேரத்தில் உங்களை எல்லாரையும் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ அப்பா அண்ட் தேங்க்ஸ் எவ்ரி ஒன். இந்த ஒரு நிகழ்வு நான் இது வந்து அதான் சொன்ன மாதிரி இது ஜஸ்ட் நாட் அ ப்ரெஸ் மீட். ஐ ஜஸ்ட் வாண்ட் ஒரு நல்ல உள்ளங்களோட இந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும். உங்களில் எல்லாரோட ஆசீர்வாதம் எனக்கு தேவைன்றதுக்காக தான் இந்த நேரத்தில் உங்களை நான் கூப்பிட்டுருக்கேன். சரி என்னோட அடுத்த படம் வாடி ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே கேட்கலாம் என்ன சரி இவ்வளோ கேப் என்னாச்சு ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகலைன்ட்டு. உங்களுக்கே தெரியும் வாரம் எத்தனை படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குன்னு. ஸோ ஒரு கரெக்டான டேட்டு கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்ட் இதுக்கு இடையில அந்த சேட்டலைட் ப்ராப்ளம் எல்லா படங்கள் வந்து அதனாலேயே கொஞ்சம் லேக் ஆகிட்டு இருக்கு. ஐ திங்க் திங்ஸ் ஆர் கெட்டிங் சார்ட் அவுட். நிச்சயமாக இந்த மாதம் கடைசியிலோ இல்லை 1st week படம் ரிலீஸ் ஆகிடும். பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா என்ன இருந்தாலும் அப்புறம் வர படம். ஸோ நிச்சயமாக இது ஒரு 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 நல்ல ஒரு என்டர்டெய்னராக ஒரு ரேசி படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா படம் பார்த்தவங்க ஏ வெரி டாக்கிங் ஹை அபவுட் இட் ஐம் ரியலி ஹாப்பி. அடுத்தது தமிழில் நான் இன்னும் எந்த படமும் கமிட் பண்ணலை. வெயிட்டிங் எனக்கு கௌதம் சார் படம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காக நான் எதுவுமே கமிட் பண்ணலை. ஸோ இந்த 2 படம் தான் வெளியில் நான் தெலுங்கும் கன்னடாவும் பண்ணியிருக்கேன். தமிழில் வா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஐ வில் டிசைட். அண்ட் பிசைட்ஸ் தட் இந்த ஒரு முயற்சிக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை. ஏன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்திலையும் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போதும் தேவைன்னு கேட்டு
இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் உங்க எல்லாருக்கும் நன்றி அதை விட சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச். இந்த குடும்ப நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, மற்றும் நல்ல உள்ளங்களே, சுரேஷ் சந்திரா அவர்களே, இங்கு என் அருகாமையில் அமர்ந்திருக்கின்ற என் வாழ்க்கை துணைவியர்களே, என்னுடைய மருமகன் குருகுல அவர்களே, ஆரத்தி அருண் விஜய் அவர்களே, அருண் விஜய் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று துவங்கப்பட்டிருக்கின்ற இந்த நிறுவனம் என்னென்ன பணிகளை செய்யும் என்பதை மிக அழகாக தெளிவாக அருண் விஜய் அவர்களுக்கு சொல்லிவிட்டார்கள். கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் இந்த கலைத்துறையில் நான் வந்து ஆகிவிட்டது. இன்னும் இந்த கலைத்துறையில் நடித்து கொண்டிருக்கிறேன், நடித்து கொண்டே இருப்பேன் உங்கள் ஆசீர்வாதத்தால். இந்த கலைத்துறையில் எல்லாருக்குமே எந்த துறையாக இருந்தாலும் நேரன்னு ஒன்று இருக்கு, அதை யாரும் மாற்ற முடியாது. எப்படி இறைவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரோ அதே மாதிரி நேரன்னு ஒன்று இருக்கு. அருண்மணிஜிக்கு எல்லா டேலண்ட்டும் இருந்து எல்லாருமே பத்திரிகை நண்பர்கள் பப்ளிக்ல எல்லாருமே என்ன சார் அவருக்கு ஒரு பிரேக் வரலையே பிரேக் வரலையே நான் இப்போ நினைச்சுக்கிறது டைம் வந்தால் பிரேக் வரும் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு எல்லா திறமையும் இருக்கு, அந்த நேரம் அவருக்கு இப்போ தான் வந்திருக்கு. அது வந்து எத்தனையோ படங்கள் பண்ணி எல்லா திறமையும் இருக்கு, என்ன சார் என்ன சார்னு இருந்தாங்க, அதை ஓவர் நைட் வெளியில் கொண்டு வந்த பெருமை இயக்குனர் கௌதம் அவர்களுக்குத்தான் உண்டு. அவருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்கு மட்டுமல்ல அஜித் சாருக்கும், நான் அஜித் சார் கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல மனிதர், நல்ல உள்ளம். ஏன்னா ஒரு படத்தில் ஹீரோ அப்படிங்கும் போது நெகட்டிவ் கேரக்டர்னா அதுக்கு ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க எல்லா ஹீரோவும். ஏன்னா நான் வந்து புரட்சி தலைவர்லேருந்து நடிகர் தலைவர்லேருந்து நான் எல்லா ஆர்டிஸ்ட் கூடயும் நடிச்சிருக்கேன். ஆனால் இந்த படத்தை என்ன இருந்தால் பொறுத்தவரை ஹீரோ டைரக்டர் சொன்ன வார்த்தை அந்த கேரக்டருக்கு என்ன உண்டோ அதில் ஒரு நூல் கூட குறையாத அளவுக்கு அதை செய்யுங்கள், எனக்காக எதையும் குறைத்து விடாதீர்கள் என்று சொன்னார். அந்த பெருந்தன்மை யாருக்குமே வராது, எந்த ஹீரோவுக்கும் வராது. ஸோ அதனால்தான் அந்த படத்தில் அவருக்கு ஈக்குவல அவருக்கு நேம் கிடைச்சது அந்த விக்டர் கேரக்டருக்கு. அவருக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள்லாம் ஆரம்பத்திலிருந்து அருண் விஜய்க்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து அவருடைய எதிர்காலம் நல்லபடியில் அமைய வேண்டும் என்று நான்லாம் நினைக்கிற மாதிரியே நீங்கள்லாம் நல்ல மனசோடு நினைச்சிங்க. இன்னை வரைக்கும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்கீங்க, அதை தொடர்ந்து அவருக்கு செய்ய வேண்டும். இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து அவர் மிக சிறப்பாக அவர் சொன்னார், 55 ஆண்டுகள் இருந்தார் என்று இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறேன். இப்போ வரப்போகிற புலி படத்துலையும் நான் வர்றேன், அதாவது என்னுடைய ஆயுள் காலம் உள்ளவரை நான் இந்த கலைத்துறையில் நடித்து கொண்டிருப்பேன் உங்கள் ஆசீர்வாதத்தால் நிச்சயமாக. அவர் சொன்னார், வந்து நான் தெலுங்கு படத்தில் ராம்சரண் கூட நடிக்கிறேன், கன்னடத்தில் வந்து புனித்ராஜ் குமார் கூட நடிக்கிறேன் அப்படின்னு. ரொம்ப மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லை, ஹிந்தியில் ஒரு படம் லான்ச் பண்ண போகிறேன் இப்போ, அது உங்களுக்கு இன்னும் சொல்லலை, சஸ்பென்ஸாக வச்சுருக்கான்னு நினைக்கிறேன், நான் சொல்கிறேன். ஸோ கலைக்கு மொழி முக்கியமல்ல, எந்த மொழியா இருந்தாலும் கலை கலைஞர்கள் ஒன்று என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு. ஆகவே இந்த கலைத்துறையிலே எங்கள் கலை குடும்பம் நல்ல முறையிலே இத்தனை ஆண்டுகளாக அவர் சொன்னது மாதிரி எல்லாம் ஒரு தயாரிப்பாளர் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், ஆக்டர் ஆகட்டும், எல்லாமே ஒரு ஃபேமிலியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள்லாம் ஒரு ஃபேமிலியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நோ ப்ராப்ளம், அதாவது இதை சொன்னாங்க அதை சொன்னாங்க ஒரு தப்பாக பேசினாங்க அந்த மாதிரில எதுவுமே கிடையாது. அந்த முறையில் நீங்கள்லாம் வந்து அவருக்கு குடும்பத்தில் ஒருவராக நினைத்து இதுவரையில் ஆதரவு கொடுத்தது போல மக்களிடத்திலே எப்பவுமே மீடியா தான் வந்து இமீடியட்டாக ஓவர் நைட் வெளியில் சொல்கிறது பண்ணுறது, அதை நீங்கள் நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவருக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்க வேண்டும், அவருடைய எதிர்காலம் மிக சிறப்பாக அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இறைவன் மேல் நம்பிக்கை உண்டு, அதே போல அவர் மேலும் நம்பிக்கை இருக்கிறது. அவருடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று
இறைவனை வேண்டிக் கொண்டு நீங்களெல்லாம் வந்து அவரை வாழ்த்தியதற்கு வாழ்த்துவதற்காக வந்ததற்கு உங்களுக்கு நன்றி. சுரேஷ் சந்திரா அவர்களுக்கும் நான் நன்றியுள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் அஜித்துடைய மேனேஜராக இருந்தாலும் சொந்த சகோதரர் போல அருண்விஜயை நினைத்து எல்லாம் பக்கபலமாக இருக்கிறார். நீங்கள் எல்லாம் பக்கபலமாக இருந்து ஆதரவு தர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபுல் கோஆபரேஷனுக்கு நன்றி. அண்ட் என்னோட ஒய்ஃப் ஆர்த்திக்கு ஆல்வேஸ் இஸ் சப்போர்ட் ஃபார் எவ்ரி திங். நான் என்ன பண்ணாலும் அதை சப்போர்ட் பண்ற ஒரு ஷி இஸ் வெரி கிரியேட்டிவ், ஷி ஹஸ் அ லாட் ஆஃப் கிரியேட்டிவ் ஐடியாஸ். ஸோ இந்த நிறுவனத்தில் ஒரு முக்கிய அங்கமாக இருப்பாங்க. ஸோ ஐ திங்க் ஐ தேங்க் ஆர்த்தி அண்ட் யூல் பி பிஸி டூ இந்த இதுக்கப்புறம். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே என்னோட அம்மாவுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கேன். தேங்க்யூ ஸோ மச். Actually, I didn't want to reveal anything right now. The talks are on. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா இப்போ சவுத்லேருந்து நிறைய பேர் ஹிந்திக்கு போயிருக்காங்க. And this is not a character. I'll be playing the lead. So I'm really happy about that. Now, மற்ற details நான் சொல்கிறேன் because இப்போதான் talks are on. ஸோ அப்பா வந்து சந்தோஷத்தில் அதை ஒப்ப மாட்டாங்க. ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு சே இட் ஒன்ஸ் எவ்ரி திங் இஸ் கன்ஃபார்ம். ஸோ எவ்ரி திங் இஸ் லைக் ஆன் டாக்ஸ், பாசிட்டிவ் சைட், பாசிட்டிவ் சைட். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் தட். ஸோ இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. நான் தெலுங்குக்கு போகணும், இல்லை கன்னடாவில் படம் பண்ணி முன்னாடியிலேருந்து எனக்கு ஆஃபர் வந்துச்சு. நான் வந்து எனக்கு தமிழில் முதல் நான் ஹேவ் டு ஸ்டேண்ட், ஹேவ் டு டேக் மை பொசிஷன் அப்படின்றதுக்காக தான் நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஐ நோ நவ் ஹவ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் ஃபார் அன் ஆக்டர் டு ஹேவ் எல்லா மார்க்கெட்டும் இருந்தாலும், ஏன்னா இப்போ கமர்ஷியலாக வயபிளாக ஒரு ஹீரோ இருக்கணும். ஸோ அந்த விதத்தில் தான் ஐ வாண்ட் டு பிரான்ச் அவுட். ஸோ அது அப்பா சொன்ன மாதிரி ஒரு நடிகருக்கு வந்து மொழி இஸ் நாட் நெவர் அ பேரியர். ஸோ இஃப் யூஆர் குட் ஆக்டர் ஐ திங்க் யூ கேன் பெர்ஃபார்ம் எனிவேர். அது நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, சவுத்லேருந்து நார்த்துக்கு போய் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லெட் மீ சி, ஐ கோன்ட் கிவ் இட் அ ட்ரை. அண்ட் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஐ திங்க் ஐ வில் டூ சம்திங் தேர். தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் லெட் யூ ஆல் நோ எவ்ரி திங் இஸ் கன்ஃபார்ம். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். தேங்க்யூ. என்னால அது பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எனக்கு, பிகாஸ் எனக்கு ஒரு சங்கர் சாரோ இல்ல ஹரி சாரோ இல்ல எல்லா பெரிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை. சோ அந்த லீக்ல கௌதம் சார் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அதில் அவர் என்னை கூப்பிட்டார். அது எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் போய் பண்ணுறேன்ட்டு தான் அந்த நேரத்தில் எனக்கு, பிகாஸ் ஐ நீடட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அது கிடச்சிச்சு, நான் பண்ணேன். ஸோ திருப்பி விக்டர் மாதிரியான ஒரு கதாபாத்திரம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஏதாவது அமைஞ்சதுன்னா மேபி இஃப் ஐ லைக் இட் எனக்கு ஐ மைட் டூ. பட் இப்போ எனக்கு அந்த ஐடியா கிடையாது, ஏன்னா பிகாஸ் ஐ ஹாவ் டு ப்ரூவ் மை செல்ஃப் அஸ் என்ன பண்ண. ஆல்ரெடி இப்போ பைப் லைனில் நம்ம ஹீரோவாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிச்சயமாக விக்டர் விக்டரை விட ஒரு பெட்டர் கேரக்டர் எனக்கு நிச்சயமாக எனக்கு ஸ்ட்ரைக் பண்ணி ஆகணும், என்னால் பண்ண முடியும்னா நிச்சயமாக பண்ணுவேன். ஏன்னா எல்லாருமே கேட்குறாங்க சார் விஜய் சார் கூட ஒரு படம் பண்ணுங்க சார். இட்ஸ் நத்திங் லைக் தட் ஐ வாண்ட் டு, பட் அது என்னை அட்ராக்ட் பண்ணணும். அது என்ன மாதிரி ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன், அது தப்பே கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாலிவுட் ஹாலிவுட்லலாம் மாற்றி பண்ணுறாங்க. பட் ஆஸ் ஐ செட், ஐ ஆம் ஹீரோ மெட்டீரியல், ஐ ஹாவ் டு ப்ரூவ் அ லாட் தேர். பிகாஸ் எனக்கு என்னைக்கு ஐ எம் நாட் ஃபிட்னு தோணுச்சோ ஐ வில் குவிட் சினிமா. பட் ஐ நோ தட் ஐ நோ வேர் ஐ கேன் ரீச். I'm just heading towards that. So, அதுக்கான ஃபோக்கஸ் தான் எனக்கு இப்போ இருக்கு. ஸோ நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இந்த ரீச் எனக்கு விக்டர் கொடுத்துச்சு. பட் அதுக்காக நான் அதே பண்ணிட்டு இருந்தேன்னா அது எப்போ பண்ணுவார் அடுத்தது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். ஸோ ஐ திங்க் ஐம் வெயிட்டிங். லெட் மீ சி, மேபி இஃப் சம் பிக் திங் கம்ஸ் அப் பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம். எஸ் சார், என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்லேயோ இல்லை ஃபேஸ்புக் சோஷியல் அக்கௌண்ட்ஸ்லேயோ ஐ திங்க் சுரேஷ் சந்திரா சார் மூலியமா ஐ வில் இன்னும் ஒரு கப்பல் ஆஃப் டேஸில் ஒரு யாரை காண்டாக்ட் பண்ணுறது என்னன்றது நான் வந்து ஐ போன டெல். அண்ட் அதுவும் இல்லாமல் யூ கேன் காண்டாக்ட் நாசர் சார் ஆல்சோ. அண்ட் அவங்க மூலியமா ஐ சேனல் இட் அவுட். அண்ட் தேர் இஸ் கோன் டு பி அ டீம் ஸ்கிரிப்ட்ஸ் கேட்கறதுக்கு, எனக்கு எல்லாமே என்னால் கேட்க முடியாது. மேபி ஐ கோன் ஹாவ் அ டீம் ஃபார் தட். அவங்க கதை கேட்டுட்டு அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஃபைனலாக அது ஒரு எனக்கு இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா நான் ஐம் கோன் லிசன் டு இட். ஸோ அப்படி வி வாண்ட் டு சேனலைஸ். ஏன்னா எல்லாரும் எல்லாத்தையும் நான் கேட்க முடியாது, பிகாஸ் ஐ ஆம் லிட்டில் பிட் பிஸி. பட் அங்கோட சேனலைஸ் ஆன் தட். அது நான் நிச்சயமாக ஒரு இன்னும் ரெண்டு நாளில் ஐ திங்க் ஐ வில் பி அனௌன்சிங் இட் ஆன் மை சோஷியல் நெட்ஒர்க்கிங் பேஜ் இட்செல்ஃப் அண்ட் ஆர் எல்ஸ் சுரேஷ் சார் மூலியமாக சொல்லி அது
that you all know. So adu kandipa adu or rendu naal la na panidren. Arun sir, yes sir, ice cream player irukinga. Yes sir. Producer kuda irukkaala panna technician hero kuda kuda nalla sam puriya puriya sir. Ice cream player kuda irukuma illa panna technician hero kuda இல்ல சார், ஐஸ் அப்படின்னா அது ஒரு ஒரு நீங்க சொல்றது நல்ல விஷயம். ஒரு கூலா இருக்கணும், எல்லாருமே கூலா இதுல ஒர்க் பண்ணணுன்றதான் என்னோட ஆசை. இன் சினிமாஸ் என்டர்டெயின்மெண்ட், சினிமாக்குள்ள நம்ம ஐ வாண்டட் சம்திங் லைக் தட். அண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மலையை உடைச்சிட்டு வர ஒரு குதிரை. ஸோ எந்த ஒரு தடைகளையும் அதை உடைச்சிட்டு வெளியில வரணுன்றதுதான் அந்த லோகோ. ஸ்டில் ஹரிபரியில போனது பெர்ஃபெக்ஷன். அது கண்டிப்பா ஐ திங்க் நெக்ஸ்ட் இதுல ஐ திங்க் எவ்ரி திங் போயிட்டான். ஸோ அந்த ஒரு மோட்டிவ் தான் சார். ஸோ கூல்னா எல்லாமே கூலா நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ஹோல் டீமும் கூலா இருக்கணும்ன்றது தான். சார் அப்படி இல்லை சார், கதைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பட்ஜெட். ஸோ இப்போ நான் அதை பத்தி நான் யோசிக்கல. ஆண்டவன் அருளால் எல்லாமே அது கை கூடி வந்துடும். ஸோ ஐம் ஜஸ்ட் எதுக்குமே வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போடணும். ஸோ அந்த பிள்ளையார் சொல்லியா ஸ்டார்டட். I think everything will fall in place. அது depends on the script. எடுத்துக்கிட்டீங்கன்னா காக்கா முட்டை, இட் வாஸ் லைக் அ வெரி லோ பட்ஜெட் பட் இட் கிரியேட் so much of hype. அதனால அந்த மாதிரியும் எடுப்போம்னு இல்லை. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கிரிப்ட். இஃப் த ஸ்கிரிப்ட் நீட்ஸ் பிகர் பட்ஜெட், வி ஹாவ் டு கோ ஃபார் இட். ஸோ லெட்ஸ் சி, அதான் சொன்னேன். கேட்டாங்க நான் நீங்க பண்ணுவீங்களான்னு. ஐ டோன்ட் நோ. இஃப் ஐ இஃப் இட் நீட்ஸ் அ கேமியோ ஃபார் இட் டு ப்ரமோட், மேபி ஐ மைட் டூ, ஆர் எல்ஸ் ஐ வோன்ட் டூ. இட்ஸ் கோன் டு பி டோட்டலி கம்ப்ளீட் நியூ கமர்ஸ். நிர்ணயிக்க முடியாது இதுவே பண்ண முடியாது. ஏன்னா இஸ் இஸ் டன் ஸோ மச் அஸ் அ டேட் ஆஸ் இன் தி இண்டஸ்ட்ரி. இத்தனை ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் ஃபேக்டர்ஸ் பார்த்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் அது சம்பளமே அவங்களுக்கு நிர்ணயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ப்ரொடக்ஷன் மட்டும்தான் சார், டிஸ்ட்ரிபியூஷன். எஸ் அஃப்கோர்ஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ரைட் நவ் நல்ல படங்களை பல நிறுவனங்கள் வாங்கி ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அந்த ஹெட்டேக் நம்மளுக்கு இப்போ இப்போதைக்கு எதுவுமே அதை டிசைட் பண்ணல சார். Anyhow, I have a support of my father-in-law already. இப்போ படங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்ககிட்ட ஒரு கைடன்ஸ் கேட்டுட்டு சில விஷயங்கள் நான் பண்ணுவேன். பட் ஆஸ் ஃபார் நவ் திஸ் இஸ் கோன் டு பி கம்ப்ளீட்லி என்னோட ஒரு முயற்சியில் இது வந்து ஸ்டார்ட் பண்ணி தென் வில் சி அபவுட் இட் லேட்டர் ஒன்ஸ் யூ ஃபினிஷ் த ஃபிலிம் சார். இல்லை தியேட்டர் கிடைக்கலன்னா சார் டேட்டே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இப்போ நீங்கள் வந்து சேட்டலைட் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த நிறு தொலைக்காட்சிகளும் இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டாங்க. இப்போ படங்கள் வாங்குறது இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து பேர்டன். பிகாஸ் இப்போ இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் பண்ணுறது வேறு, வாடி இஸ் அ பிட் பிகர் பட்ஜெட். ஸோ வி டாஸ் வி நீடட் அ லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ வந்து அந்த ஒரு பட்ஜெட்டுக்கு போகும்போது வி நீட் எவ்ரி திங் டு பி செட். இது வந்து வி வில் பி சென்ஸ் இட்ஸ் அ நியூ கமர். வி ஹவ் I will be doing it in a correct way that where எது இல்லைனா நான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த படத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சார். பட் பாடி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பிக பட்ஜெட். ஸோ வி நீட் எவ்ரி திங் டு செட் இன் ஃபார் இன் பிளேஸ். வி நீட் திஸ் மச் தியேட்டர்ஸ். உங்களுக்கே தெரியும் இத்தனை தியேட்டர்ஸ் இருந்தால் தான் நம்ம கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அது வந்து வேற செக்மெண்ட், இது வேற செக்மெண்ட். ஸோ அதுக்கும் இதுக்கும் நான் லிங்க் வச்சுக்கிறேன். ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா டேட் நான் சொன்ன மாதிரி இப்போ வார வாரம் மூணு படம் வருது. அப்படி வந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய பட்ஜெட்டுக்கு நம்ம வி கான்ட் கலெக்ட் இட் செல்ஃப். ஸோ அதனால கொஞ்சம் ஒரு கேப் பார்க்குறோம். அண்ட் ப்ளஸ் த சேட்டலைட் இஷ்யூஸ் ஐ திங்க் எவ்ரி திங் வில் பி சால்வ் இன்னும் கொஞ்சம் நாளில் சால்வ் ஆகிடும்னு நினைக்கிறோம். ஸோ எவ்ரி திங் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு, பார்ப்போம். எஸ் எஸ் சார் சார் ஜெயிக்கணுன்றது நான் ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர் ஐ ஒன்னு நினைக்கிறேன். ஸோ கமர்ஷியலாக பணம் சம்பாதிக்கணும்னா இப்போ நான் வந்து நிறைய படங்கள் ஒத்துக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வருது, எனக்கு அது ஃபோக்கஸ் கிடையாது. மை ஃபோக்கஸ் இஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். நான் சொன்ன மாதிரி என்னோட ஃபோக்கஸ் ஒரு பாயிண்டில் வச்சுருக்கேன், அது அந்த ஃபோக்கஸ் ட்ராவல் ஆகிட்டு தான் இருக்குது. அது என்றைக்குமே நான் அதை டீவியேட் பண்ணவே கிடையாது.
பட் இது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அது என்னால் இப்போ பண்ண முடியும்னு என்னால் எனக்கு ஒரு தோணுச்சு. எனக்கு எவ்வளோ நாள் வந்து ஒரு ஃபினான்ஷியலாகவோ இல்லை ஒரு எனக்கு சப்போர்ட் எல்லா சைடு எப்போ ஐ கோட் லாட் ஆஃப் சப்போர்ட் ஈவன் இப்போ நம்ம தெலுங்குவாக இருக்கட்டும் கனடாவாக இருக்கட்டும் ஐ மீட் மேட் பீப்புள் ஐ ஹவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ கேன் ஹெல்ப் மீ அவுட் இன் திஸ் அப்படின்றது தான் எனக்கு வருது. ஸோ இந்த அதான் நான் சொன்ன மாதிரி நான் இப்போ நான் கஷ்டங்கள் எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் அது ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்றது எனக்கு தெரியும். திங்க் ஐ ஹேட் ஸோ மச் ஆஃப் பேக்ரவுண்ட் வை கான் பி அட்லீஸ்ட் லென்ட் a hand for the others. So அதனால நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு இல்லை. ஐ நோ தட் ஐ திங்க் பை திஸ் எண்ட் ஆஃப் திஸ் இயர் ஐ நோ பை நெக்ஸ்ட் இயர் மிட் ஐ வில் ரீச் வேர் ஐ வாண்ட் டு அண்ட் தட்ஸ் ஃபார் ஷுவர். சார் நத்திங் நத்திங் எட் சார் அண்ட் நத்திங் ஆன் த பைப் லைன். ஐ ஹவ் டன் மை கோர்ஸ் ஃபில்ம் மேக்கிங் கோர்ஸ் இன் த யூஎஸ் போய் பண்ணேன் நிஃபாலில் பண்ணேன் நியூயார்க் ஃபிலிம் அகாடமி பண்ணியிருக்கேன் சார். அது ஒரு ஆக்டருக்கு கேமராக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியணும் அப்படின்ற அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் அது பண்ணேன். பட் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா ரைட் நவ் பிகாஸ் மை ஃபோக்கஸ் இஸ் ஆல் ஆன் மை ஆக்டிங் ஃப்ரண்ட். ஸோ அது நம்ம அந்த ஒரு ரீச் ஆனதுக்கு அப்புறம் மேபி ஐ வில் ட்ரை சம்திங் பட் ரைட் நவ் ஐ ஹாவ் நோ ஐடியாஸ் ஆஃப் தட் அட் ஆல். நியாயத்து பக்கம் இருப்போம் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காங்க நியாயத்து பக்கமே இருப்போம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அதை ஓப்பன் லிஸ்ட் அதெல்லாம் ஓப்பனாக சொல்ல முடியாது. தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டுங்கிற மாதிரி இருக்கு இல்லை சார் அது லெட் சி சார் ஐ திங்க் எவ்ரி திங் வில் சால்வ் பை தென் லெட் சி வாட் வாட்ஸ் ஹேப்பனிங் பிகாஸ் நான் ஐ வாஸ் நாட் யுவர் எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவர் எல்லாருமே என்னோட சகோதரர்கள் தான். ஸோ லெட் சி வாட்ஸ் ஹேப்பனிங் ஐ டோன்ட் நோ ஐ டோன் வாண்ட் டு இன்வால்வ் டூ மச் இன்டு தட். I think appa ulle irukanga so I think he will take care. I just want to stay away so ennoda velaigal ennoda panigal mattum na paakuren maybe if my support is needed maybe I'll go. Veliyavargal la irukanga I think they will take a decision take a call I think they will do a good thing.